எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நெய்தல் அக்கறத்துலேருந்து பேசுகிறோம். இது நமக்கு ரெண்டாவது பிரான்ச்சு. விஎம் சத்திரத்தில் நான் இப்போ பேசுகிறேன். நமக்கு இன்னொரு பிரான்ச்சுமே இருக்குது. மகாராஜ் நகரில் நமக்கு இன்னொரு பிரான்ச் இருக்குது. இங்கே என்னென்னா, நம்ம ஹீட்டரை பற்றி இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம். இப்போ ஹீட்டரை அன்பாக்ஸ் பண்ணுறோம். நம்ம பார்க்க போகிற ஹீட்டரு இது 100 வாட்ஸு. இது அக்வா கிராஸ்ங்கிற பிராண்டு, எல்லாமே சைனா மேக் தான். ஹீட்டரு எப்படின்னா, நார்மலாக நம்ம ஃபிஷ் டேங்க்லனா ஹீட்டர் எல்லா மீனுக்குமே சப்போர்ட்டாக வச்சுக்கலாம், அது பிரச்சனை இருக்காது. ஸ்பெஷலானால் அந்த வாஸ்து மீன், ஃப்ளவரானு, வேறு அரோனா, சில மீனுக்கு ஹீட்டர் கம்பல்சரியாக தேவைப்படும். அதில் இப்போ ஹீட்டரில் பற்றி, வாட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம ஹீட்ரு. இது என்ன பிராண்ட்னா அக்வா கிராஸ்ங்கிற பிராண்டு. இந்த பிராண்ட் நல்லாயிருக்கு. இப்போ இசு எதுவுமே வரல, எல்லாமே மோஸ்ட்லி சைனா மேக்கு தான், ஆனால் இசு எதுவுமே வராது. இதுதான் நம்ம ஹீட்ரு. இதில் சின்ன சைஸு, நான் இப்போ காட்டுறது சின்ன சைஸு. இதில் பெரிய சைஸும் உண்டு. சின்ன சைஸில் இது 100 வாட்ஸில் நம்ம பார்க்குறோம். 50 வாட்ஸ்லேருந்து உண்டு. 100 வாட்ஸு, 50 வாட்ஸு, அப்புறம் 150, 200, 250, 300 வரைக்கும் உண்டு. மோஸ்ட்லி 300னால் ஸ்பீடாக ஹீட் ஆகும். எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். இந்த இடத்துல ஒரு லைட் எரியும், இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்துடும், இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்துடும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மெத்தடில் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம முங்குற மாதிரி தான் வைக்கணும். லைட்டாக கூட வெளியில் தெரிஞ்சக்கூடாது. லைட்டாக வெளியில் தெரிஞ்சால் பர்ஸ்ட் ஆயிரும், வெடிச்சிரும். வேறன்னா தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக முங்குற லெவல் மட்டும் வச்சுக்கணும். அது மட்டும்தான் ப்ராப்ளம், வேறு எதுவுமே இருக்காது. அது மட்டும்தான் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஹீட்டிங் இஷ்யூ எல்லாமே சேம் தான். நீங்கள் டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்புல தான் அது பாட்டு கிடக்கும் உங்களுக்கு. இந்த பிராண்டு இஷ்யூ எதுவுமே வரல. வேறு கிளைமேட் சேஞ்சஸ்க்கு டெத் ஆகும், மீன் எல்லாமே டெத் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம ஹீட்டர் வச்சோம்னா ஒரே டெம்பரேச்சரில் இருக்கும், அது பாட்டு கிடக்கும் மீன். எந்த கிளைமேட் டெத்துமே நடக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மீனுமே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஃப்ளவரான் எடுத்துக்கிட்டால் ஃப்ளவரானுக்கு கம்பல்சரியாக அது தேவைப்படும். ஃப்ளவரானோட கலரு, அதுக்கப்புறம் ஆக்டிவு, எல்லாமே நார்மல் வாட்டரில் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும்போதை விட ஹீட்டர் எதுவும் வச்சோம்னா, ஹீட்டர் மினிமம் 28-26 வந்து ஃப்ளவரானுக்கு வைக்கலாம். ஃப்ளவரானுக்கு வச்சோம்னா ஃப்ளவரானோட கலரு, வேறு பாடியோட ஹீட்டு, வேறு ஆக்டிவ் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும், அது பாட்டு கிடக்கும். இப்போ நம்ம ஃபிட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இது ரெண்டு புஷ்ஷு வந்துடும். இதுனால் தண்ணியில் சிக்கனை ஒட்டிக்கணும். கிளாஸில் தண்ணியிலலாம் சிக்கன் ஒட்டிக்கணும். ஃபுல்லானால் நம்ம ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே முங்குற மாதிரி வச்சுக்கணும். இது பின்னாடி தர்மாகோல் இருக்குது. கிளாஸ்னால் அது பாட்டு கீழே ஒட்டிக்கணும். தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக முங்கி ஒட்டுற மாதிரி வைக்கணும். நீங்கள் அந்த இடத்துல ஒட்டிக்கலாம், இல்லாட்டி இந்த இடத்துலனாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். தண்ணி நம்ம இந்த லெவலில் வைக்கிறோம்னா இது எப்பயுமே முங்கி இருக்கணும், அவ்வளோதான். வேறு நம்ம ஃபஸ்ட்டே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கலாம், பிரச்சனை எதுவுமே இருக்காது. இப்போ க்ளீன் பண்ண போகிறோம்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணிட்டு, 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும், சரிங்களா? உடனே ஆஃப் பண்ணிட்டு உடனே நம்ம காற்று படுற மாதிரி எடுத்துட்டோன்னா வெடிக்க கூட சான்ஸ் இருக்கும், சரிங்களா? அது உடனே காற்றுல போட்டால் அது ஹீட்டர் தாங்காது, சரிங்களா? அது மட்டும் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மட்டும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி, நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம க்ளீன் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ நம்ம ஹீட் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு லைட் எரியும், சரிங்களா? லைட் எரியும் போது ஹீட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். லைட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சுன்னா அந்த நம்ம என்ன டெம்பரேச்சரில் இதில் வைக்கிறோமோ, என்ன டெம்பரேச்சரில் இதில் வைக்கிறோமோ அந்த டெம்பரேச்சருக்கு ஹீட்டு வந்துடுச்சு. இப்போ நார்மலாக ஆஃப் ஆகிருந்து ஆஃப் ஆகிரும், சரிங்களா? அடுத்து ஹீட்டு ஒரு வேளை கம்மியாகும் போது, நார்மலாக ஆகும்போது மறுபடியும் லைட் எரியும். இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம கூட்டணும் குறைக்கணுங்கிற மாதிரி அவசியம் தேவை. டெம்பரேச்சரோட அட்ஜஸ்ட்மெண்ட் திருகு மாதிரி உண்டு. இப்போ நான் 22 வச்சுருக்கிறேன். 22லேருந்து 20 வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் வந்து 18லேருந்து உண்டு. நம்ம ஏசியில் இருக்குங்களா, அந்த மாதிரி தான். 18லேருந்து ஸ்டார்டிங், கூலிங்கனாலும் கூலிங் வச்சுக்கலாம், 18லேருந்து வரும். 18, 20, 22, 24 ஓ ஆட் நம்பரில் இருக்காது, எல்லாமே ஃபுல்லாகவே ஈவன் நம்பராக தான் இருக்கும். 26, 28, 30, 32 வரைக்கும் உண்டு. 32 தான் கடைசி. மோஸ்ட்லி 32லாம் தேவைப்படாது. ஃப்ளவரானுக்கெலாம் ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது, ஏதாவது கிருமி எதுவும் இருக்குன்னா நம்ம 30, 32 வைப்பாங்க சில நேரம். மற்றபடி 28 தான் மேக்ஸிமம். அதை தாண்டி நம்ம வைக்க வேண்டாம், வேறு இஷ்யூ எதுவுமே தேவைப்படாது. அந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா ஃபிஷ், ஃபுட்டு, அசசரிஸ், மோட்டார், லைட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட உண்டு. எந்த வித டவுட்னாலும், எந்த வித ப்ராடக்ட்னாலும் நம்மகிட்ட டோர் டெலிவரினாலும் உண்டு. எந்த வித டவுட்னாலும் நாங்கள் கால் பண்ணுங்கள். என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எதுனாலும் கால் பண்ணுங்கள்.
வேறு இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் உண்டு. வேறு இந்த வளர் பெட் ஸ்ட்ரீப்புக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.